இப்போ நாங்கள் கந்தா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். அது போகிற வழி எல்லாம் உயரமாகவும் தாழ்வாகவும் இருக்கும், சுற்றி மலையாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ருவி தாண்டி போயிட்டுருக்கோம். கந்தா பீரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏனி வந்து ஃபுல்லாக சுற்றி மலை தான். ரோடு வந்து ரொம்பவே அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். அதனால் புதுசாக ஓட்டுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நல்லது. நல்ல பழகினவங்களுக்கு ஓகே, அவங்க வந்து ஈஸியாக போயிடுவாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப வளைவு உள்ளது. என்னோடய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வராங்க, அப்புறம் நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டில் அம்மாவையும் சேர்த்து எல்லோரும் போகிறோம். கந்தா பீச் பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது. அதாவது இங்கே உள்ள ஒமேனி ஃபிஷர்ஸ் மேன் இருக்காங்க. பாருங்கள், வில்லேஜுக்குள்ளெல்லாம் என்டர் ஆகிறோம். பக்கத்தில் தான் பீச் இருக்குது, ஓகேவா? அப்புறம் இங்கே வந்து போட்டிங்கும் இருக்குது, நம்ம வந்து பே பண்ணி போய்க்கலாம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்குது, அதில் போனோன்னா நமக்கு நிறைய அந்த கடலோட வியூ டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதில் ஏறுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ஓகேவா? ஏறி போயிட்டோன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். நாங்கள் ஏறி நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நீங்களும் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே கஷ்டம் பார்க்காம ஏறிக்கோங்க. உண்மையிலே அந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சுற்றி கடல், அப்புறம் வந்து இது மேலே நம்ம ஒரு உயரத்தில் இருந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? கடைசியாக நாங்கள் மேலே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் எப்படி இருக்கும் இடம்னு. குழந்தைங்க பீச்சில் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். பாய் பாய்.